ஹே காய்ஸ், வெல்கம் டு அவர் ஃபஸ்ட்டு விலாக். ஸோ நான் உங்கள் கௌதம். இந்த வீடியோ வந்து எதை பற்றி இருக்க போகுது, இந்த விலாக் வந்து என்ன கண்டென்ட் அப்படின்னா, நான் வந்து எங்கள் நேட்டிவ் பிளேஸ் போயிட்டுருக்கேன் என்னோடய கசினோட. ஸோ இவர் தான் என்னோடய கசின். ஸோ இவரோட காரில் போயிட்டுருக்கேன். இன்னொரு 15 மினிட்ஸ் to 20 மினிட்ஸ்க்குள்ளே ரீச் ஆயிடுவேன். ரீச் ஆகிட்டு நாளைக்கு ஒரு 2 நாள் ஸ்டே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்குது. இந்த 2 நாளில் வந்து என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த விலாகு. இன்னும் பல விலாக்கள் அப்படியே கண்டினியூஸாக வரும், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். மேலும் மேலும் நிறைய விலாக் வரும். முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் நிறைய கண்டென்ட் போட பார்க்குறேன். நிறைய கண்டென்ட் வச்சுருக்கேன், அதெல்லாம் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு எனக்கு தெரியல. வரிசையாக வரும், வெயிட் பண்ணுங்கள். அதே மாதிரி இப்போ வந்து நான் கெனானில் தான் வந்து விலாக் பண்ணுறேன். சோனியில் விலாக் பண்ணல, ஏன்னா சோனியில் வந்து ஃப்ளிப் ஸ்க்ரீன் இல்லை. அதனால் எப்படி வரும், அவுட்புட் வரும்னு தெரியல. அதை நான் கொஞ்சம் டெஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறமா வந்து அதில் விலாக் பண்ணுறேன். அதில் விலாக் பண்ணால் இன்னும் ஃபுல் ஃப்ரேமுக்கு வந்து நல்லாயிருக்கும். இந்த கார்லேயும் கொஞ்சம் ஆடப்பாடலாக தான் இருக்குது. ஸோ நான் வந்து ஊருக்கு போயிட்டு உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறேன். டாட்டா பாய் காய். ஸோ ஊருக்கு வந்தாச்சு, வந்து ஒரு 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ரெஃப்ரெஷ் ஆகிட்டு மாடிக்கு வந்தாச்சு. எதுக்கு மாடிக்குனா, ட்ரோனோட போகிறோம். ரொம்ப நாள் ஆச்சு, கிட்டத்தட்ட 2 மாதம் ஆச்சு ட்ரோன் விட்டு. அதனால் இன்றைக்கி விட்டுட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்வேலன்ஸ் பார்க்கலாம் அப்படின்ட்டு இருக்கோம். நானும் இந்த பையன் தான் ட்ரோன் எடுப்போம். நீங்கள் பார்த்தீங்களா காரில், அவனோட தம்பி என் வணக்கம், இவன் தம்பி தான். சரி வாங்க போய் ட்ரோன் விட்லாம். ஸோ காய்ஸ், ட்ரோன்லாம் விட்டாச்சு. என் ஷார்ட்ஸ் பார்த்துருப்பீங்க, நல்லாச்சோ நல்லாலையோ ஏதோ எடுத்தேன். நாளைக்கு காலையில் சன்ரைஸுக்கு எடுக்கலாம், நல்லாயிருக்கும் கண்டிப்பாக. சன்ரைஸ்க்கு எடுக்கும்போது இப்போ வந்து ரொம்ப லைட் வந்து டிம் ஆயிடுச்சுனால அதில் ஃபிக்ஸட் அப்பச்சர் நம்ம ஒன்றும் மாற்ற முடியாது, அதனால் நாய்ஸ் ஓவர் ஆகும். ஸோ மார்னிங் எடுக்கலாம். வேறு ஷார்ட்ஸ் நாளைக்கு நிறைய பிளான் இருக்குது. விமலேருந்து டீ எடுக்க போயிருக்கான், டீ வந்தோன்னு குடிச்சிட்டு நைட்டு பிரியாணி செய்கிறாங்க. ஒரு வெட்டி வெட்டிட வேண்டியதான் இன்றைக்கி. ஸோ இன்றைக்கி டே அவ்வளோதான், ஒன்றும் பெருசாக போகலை. மார்னிங்லேருந்து அவங்க எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க, அப்படியே ஜாலியாக நாங்கள் கேம் விளாண்டுருந்தோம். அதுக்கப்புறம் இப்போ இங்கே வந்தாச்சு. ஸோ நாளைக்கு தான் வந்து ஏதாச்சும் ப்ரொடக்டிவாக பண்ணணும். என்ன பண்ணுறேன்னு யோசிச்சுட்ருக்கேன், நிறையா ஒர்க் இருக்குது. என்ன பண்ணாலும் இந்த விலாகில் வரும், கண்டிப்பாக அந்த விலாக் போடுறேன். இதுக்கு முன்னாடி நான் பல ஜீவிகளுக்கு விலாக் எடுத்து வச்சுருக்கேன், ஆனால் எதுவுமே நான் போஸ்ட் பண்ணல, ஏன்னா எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலை. இந்த வாட்டி நல்லாயிருக்கும், நல்லாவே போஸ்ட் பண்ணுறேன். போக போக நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். எனக்கு அது புரிய மாட்டேங்குது, அதை நான் அந்த மைண்ட் செட் வர மாட்டேங்குது. அவ்வளோதான், இந்தா வந்து விட்டது நம்மளோட தேநீர். எழுதிட்டு வாங்க பையா. நாட்டு சர்க்கரையா? நாட்டு சர்க்கரையா தான், உடம்புக்கு ரொம்ப நல்லது. டீயா? டீ டைம். ஓகே, டீ தான் நமக்கு எல்லாம். ஸோ குடிச்சிக்கிட்டு மீண்டும் அடுத்து பிரியாணியில் கண்டினியூ செய்கிறேன். ரெண்டு பேரும் என்ன பண்ணுறீங்க? கோழி முழுக்கிறப்பா. பிரியாணியும் பிரியாணியும் இல்லை இல்லை, எங்கள் அப்பா மாடு மேய்க்கிறதுக்கு மட்டும்தான் லாய்க்கின்னு சொல்லியிருக்காரு, கோழி மேய்க்கிறதுக்கு லாய்க்கின்னு இன்னும் சொல்லலை. சீக்கிரம் முடிக்க. அது பக்கம் வேணா. ஸோ ரெண்டு பேரும் டிஃபென்ஸில் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. பார்டருக்குள்ள கோழி இருந்துச்சு. ஏன் ஆட்டுக்குள்ளேயே, ஆட்டு பட்டிக்குள்ளெல்லாம் இருக்குது கோழி எல்லாம் இருக்குப்பா. அப்போ ஆட்டு மாடி ஏறி வந்துக்கும். குட்டி ஆடு இருக்குது இங்கே பாருங்க. வந்துட்டான் தம்பி. கையில் யார்? கையில் நம்ம சேப்பல் பையன். ப்ளே பாயா? ஆமாப்பா. எத்தனை பெண்கள்? ஒரு சுமாராக ஒரு 8-9. இவர மாதிரியா? ப்ளே பாய், ப்ளே பாய் சேவல் பார்த்தீங்க. ஹாய் காய்ஸ், குட் மார்னிங். ஸோ நெக்ஸ்ட் டே இது. ப்ரோ எங்கே தள்ளி தள்ளி போகிறீங்க? காலங்காத்தால் எந்திரிச்சோன்னு ஒரு சிறப்பான வேலை பண்ணுறேன். என்னென்னா, இதோ நேற்று நீட்டு மிச்சம் வச்ச பிரியாணி சாப்பிட போகிறோம் நாங்கள் ரெண்டு பேரும். பசிக்குது லைட்டா. இங்க பாருங்க அனில். எடுத்துட்டீங்களா? அவங்களுக்குள்ளே நம்ம அணில் பைபிள் அவரை டிஸ்டர்ப் பண்ணிடுச்சு. ஸோ அவர் கை கழுவிட்டு வந்தோடனே பிரியாணி சாப்பிட்டு நெக்ஸ்ட்டு கிரிக்கெட் ஆட போகிறோம். கண்டிப்பாக அது வேறு விலாகில் தான் வரும்னு நினைக்கிறேன். அது மட்டும் தனியாக ஒரு விலாக் எடுக்கலான்ட்ருக்கேன். ஸோ
ஸோ இந்த விலாக் வந்து அவ்வளோதான். நெக்ஸ்ட் இன்னொரு இது குட்டி விலாக தான் பண்ணுவேன் எனக்கு ஆசை, எனக்கு ஒரு 6 to 7 minutes அந்த மாதிரி விலாக் பண்ணுன்னு ஆசை. ஸோ அடுத்த விலாகில் வந்து உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் சைனிங் ஆஃப் கௌதம், பாய். மூணு பங்கு பொண்ணுமாடா? ஆமாப்பா. எக்ஸ்ட்ரா வேறு ஒருத்தர் எக்ஸ்ட்ரா ஒருத்தர் வந்துட்டாரு. அடிச்சுடு அடிச்சுடு.